ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டீம் ரைஸ் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 1 கப், உளுந்து 2 ஸ்பூன், அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஒரு தேங்காயை உடைச்சி அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துக்குவோம். அரிசி நல்லா ஊறிடுச்சு, மிக்சி ஜாருக்கு மாற்றலாம். கூடவே 4 ஸ்பூன் சீனி போடலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு போடலாம். 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் போடுவோம். அது கூடவே 1/2 கிண்ணம் வேக வச்ச அரிசி சேர்த்துக்கிடலாம். கூடவே தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வருவோம். நல்லா அரைஞ்சிருச்சு, வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். 3 மணி நேரம் வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். அப்போதான் மாவு நல்ல புஸ்ன்னு வந்திருக்கும். மாவு ரெடி ஆயிருச்சு, நல்ல புஸ்ன்னு வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவலாம். மாவை கலக்காம ஒரு ஓரமாகவே கோரி எடுக்கலாம். பாத்திரத்தில் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஊற்றிடுங்க, கம்மியாக ஊற்றுங்க, அப்படின்னா தான் உள்ள சீக்கிரமாக வேகும். நான் 3 கரண்டி ஊற்றுறேன். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை சுட வச்சிருக்கிறேன், அதில் மாவை வைக்கலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா தட்டையும் எண்ணெயை தடவி மாவை ஊற்றி வேக வைப்போம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தட்டிலேன்னு பிரிச்சிடுங்க, இல்லைன்னா பிஞ்சு வந்துடும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இதை அப்படியே சாப்பிட கொடுங்க, நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். ஒரு ஸ்டீம் கேக்கை தட்டிலேருந்து பிரித்து எடுத்து இன்னொரு தட்டத்துக்கு மாற்றுவோம். எப்படி ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்க. நீங்கள் மைதா மாவுலையெல்லாம் பண்ணுறத விடையும் இது அவ்வளோ ஸ்பாஞ்சியாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக டேஸ்டாக இருக்கும். ஏற்கனவே சர்க்கரை பாகு செஞ்சு வச்சிருக்கிறேன், அதை இது மேலே ஊற்றலாம். அப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்லேயே கட் பண்ணி சாப்பிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளவு ஸ்பாஞ்சியாக அழகாக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கும் பண்ணி கொடுங்க. இது ஹெல்த்தியானது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். நீங்களும் உங்களை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. டாடா, பை பை.